இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றது. அதனால இதனுடைய பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. தைரியமாக நான் சொல்ல முடியும். அதே போல வீரியம் உள்ள மருந்து எதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இது எல்லாமே எளிதாக உணவோடு சேர்த்து உணவு போல அருந்தக்கூடிய மூலிகைகள் கீரை வகைகள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை தான் வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார், எளிய முறைகளைத்தான் சொல்லியிருக்கிறார். கூட்டு மருந்தோ இல்லை செய்முறைகள் ரொம்ப கடினமாக உள்ளதோ எதுவுமே நான் சொல்லலை. இப்போ வந்து சைவர்களே அவர்களுடைய மேடையில் வந்து அருட்பா பாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல கோயில்கள்லேயே வந்து ஜோதி ஜோதி ஜோதிஷியம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 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 காலம் முடிஞ்சு போச்சு. அது ஆறுமுக நாவலர் கதிரவேலரோட அந்த காலம் முடிஞ்சு போச்சு. திருவிக்கா காலத்திலேயே மாறுதல் வந்துருச்சு. இப்போ வள்ளலாரை பார்க்குற பரந்த பார்வை ஆழமான பார்வை அப்போ இல்லை. இவருடைய புத்தகம் முழுவதும் வெளிவந்த பிறகு நமக்கு அவருடைய முழு கோணம் புரிகிறது. அதனால் அது அது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அதை விட்டுறோம். மனதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சிச்சபை என்று சொல்லக்கூடிய அறிவு உருவமாக ஆக்குதல் ஆகிறது என்றால் உருவமாக அறிவு உருவமாக மனதை செய்ய வேண்டும். அது இப்போ கருவியாக இருக்குது, அது அறிவற்ற ஆற்றலாக இருக்குது. அறிவற்ற ஆற்றல் மனது வந்து ஒரு கருவி, அறிவு கிடையாது. அது வாட்டுக்கு ஆற்றல், அது வாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கும் அதனுடைய இயல்புப்படி. அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புருவ மத்தியில் இழுத்து நிறுத்துதல்ங்கிறார். எப்படி துர் விஷயத்தை பற்றாதிருக்க செய்தல் அப்படிங்கிறதன் மூலமாக அதை இழுத்து புருவ மத்தியில் நிறுத்துங்கிறார். கடுக்காயில் வகை மட்டும் இல்லை, அதனுடைய குணங்களே அதிகம். கடுக்காயும் வல்லாரையும் அற்புதமான பொருள்கள் என்று சொல்லி ஒரு சித்த நூலில் வந்து முழுக்க அந்த ரெண்டை பற்றியுமே எழுதியிருக்கு. பழனி தேவஸ்தானத்தில் அதை வெளியிட்டிருக்கிறாங்க முகமது சாயிபுன்னு அந்த நூலாசிரியர். வல்லாரை கடுக்காயின் மாண்பு அப்படின்னு அப்புறம் அதிசய மூலிகை வல்லாரையின் 1008 முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஜிடி நாயுடு ஒரு புத்தகம் போட்டிருக்கார். அந்த காலத்திலேயே தேடி பார்த்து கிடைக்கல, அது ஒருத்தட்ட இருந்து அதை வாங்கி படித்தேன், கொஞ்சம் குறிப்பெடுத்தேன், அதுக்கப்புறம் இல்லை. அதனால் அதெல்லாம் வந்து பலவிதமான உபயோகங்கள். சித்த மருத்துவர்கள் ரொம்ப வயசானவங்க இதிலேயே தேர்ச்சி மிகுந்தவங்களை கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நான் எல்லாரும் பின்பற்றுவதற்கு எளிதாக உள்ளதை மட்டும் இங்கே சொல்கிறேன். அந்த அதில் உள்ள செய்முறைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை, அதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல சித்த மருத்துவரை வச்சு கேட்டுக்கணும். நான் ரொம்ப ஆண்டுகளாக அதையெல்லாம் பின்பற்றி வருதுனால அனுபவ முறை எனக்கு தெரியும், சித்த மருத்துவர்களோடு தொடர்பு உண்டு, அதனால் அந்த இது தெரியும். பல சித்த மருந்துகள் என்னுடைய பாட்டியின் மூலமாக கை வைத்தியமாக தெரிந்து கொண்டேன், அதனால் தெரியும். மற்றதெல்லாம் என்னுடைய அனுபவம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறது. அதனால் இதனுடைய பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. தைரியமாக நான் சொல்ல முடியும். அதை போல வீரியம் உள்ள மருந்து எதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இது எல்லாமே எளிதாக உணவோடு சேர்த்து உணவு போல அருந்தக்கூடிய மூலிகைகள் கீரை வகைகள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை தான் வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார், எளிய முறைகளைத்தான் சொல்லியிருக்கிறார். கூட்டு மருந்தோ இல்லை செய்முறைகள் ரொம்ப கடினமாக உள்ளதோ எதுவுமே நான் சொல்லலை. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல தேர்ச்சி பெற்ற சித்த மருத்துவத்தை உங்கள் உடல்நிலையை சொல்லி தான் நீங்கள் வாங்கி சாப்பிடணும். பத்தியம் உண்டு, அந்த பத்தியத்தை காப்பாற்று. வேறு சந்தேகம் உண்டா இதில்? அடுத்த பகுதிக்கு போகலாம். துறவிகளுக்கும் இது உண்டு. துறவிகளும் இந்த குறிக்கோளை அடையணும். ஏன்னா இப்போ துறவிகள் இந்த குறிக்கோளை அடைஞ்சதாக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ஆகாரம் அறை வந்தால் வரலாம் பெரும்பாலும் துறவிகள், பெரும்பாலானவர்கள் வரலாம். ஆனால் இந்த காலத்து துறவிகள் யாரையும் பார்த்தா அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க நம்ம கூடயே சாப்பிட்றாங்க, நம்மளை விட அதிகமாகவே சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம்.
நித்திரை அரைக்காலம் யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு நான் சொல்ல முடியாது. மைதுனம் வீசம் இல்லை அவங்களுக்கு, துறவிகளுக்கு பயம் பூஜ்ஜியமாக பெறுதல் அது அவங்களுக்கு தான் தெரியும், அது உணர்வு. துறவிகளுக்கு கிடையாது. அது உண்டு. அதாவது பெருமான் சொல்கிற மாதிரி 16 நாளைக்கு ஒரு முறை ஆபாசப்பட்டு வெளியேறும்னு இருக்குது. ஆனால் உபதேச குறிப்பில் ஒன்று இருக்குது, கடவுள் சிந்தனையோடும் உயிரிறக்கத்தோடும் இருப்பவர்களுக்கு இது நிகழாதுன்னு இருக்கு. அதனால் முழுக்க கடவுள் சிந்தனையோடு உள்ளவர்களுக்கு அது நிகழாது. சாதக நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு வாரம் நிகழலாம், ஆனால் போக போக கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடும். தூது விளை வல்லாரை இதெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி அதை முயற்சியோடு சேர்த்து சாதுக்கள் சங்கத்தில் இருந்து முயற்சி பண்ணவர்களுக்கு அந்த எண்ணம் வராது. எண்ணம் வரணும், எண்ணம் வந்தால்தான் அந்த நிலை வரும். எண்ணத்தை நீங்கள் மாற்றி குறிக்கோளை மாற்றுறப்ப அது நிகழாது. அது ரொம்ப அவசியம். அதாவது வள்ளலார் பெண்களுக்கு கொடுத்த மாதிரி உயர்வு எந்த ஞானிகளும் கொடுக்கல. அவங்களுக்கு என்ன சொன்னார், முதல்ல கல்வி பயிற்றணும்னார், அப்புறம் யோகம் கற்றுக்கொடுன்னார். இந்த காலத்தில் எவ்வளவோ பேசுகிறாங்களே, அவர் அந்த காலத்தில் பெண்ணை வந்து போகப்பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு கட்டுப்பாடு ஆண்களுக்கு விதிச்சிருக்காருன்னு நீங்கள் இந்த நித்திய கர்ம விதியை படித்தா தான் தெரியும். புத்திரனை விரும்பின காலத்துக்கு அல்லாமல் மற்ற காலங்களில் சேர்க்கக்கூடாதுங்கிறார். வாரம் ஒரு முறையும் கட்டுப்பாடு வைக்கிறார். அதுவும் முதல்ல 16 நாள் சொல்லிவிட்டு அப்புறம் விதி விலக்காக தான் ஒரு வாரம்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து 16 நாளைக்கு ஒரு முறை தான் அது நிறுத்துகிறார். அதனால் அவங்களுக்கு ரொம்ப உயர்வான இடத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய சிந்தனை, ஆண்களுடைய சிந்தனை அதில் போகக்கூடாதுன்னு தடுத்துருக்கிறார். ஏன்னா அதுக்காக நாம் இந்த பிறவி எடுக்கலை. இல்லறத்தில் இருக்கோம், குடும்பம் நடத்துகிறோம், ஒரு பிள்ளை பெற்றாச்சு, சரிதான். ஆனால் நோக்கம் அது அல்ல. அதனால் அவரை மாதிரி ஒரு உயர்வு பெண்பாளருக்கு கொடுத்தவங்க வேறு யாருமே கிடையாது. இந்த சிந்தனையே கிடையாது. நீங்கள் மனுஸ்மிருதி அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பல தலைமுறைகளை வந்து இப்படி பாதிக்கப்பட்டதற்கு காரணம் அதுதான் நினைப்பேன். ஏன்னா பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் வேதம் முதலியவற்றை கற்பிக்கக்கூடாதுன்னு தடை ஏற்படுத்தினவங்க அவங்க. பெருமான் இந்த தடையை உடைச்சார். அதனால் அவருக்கு அவர் காலத்தில் உங்களுக்கு தெரியாது, இப்போ உள்ளவங்களுக்கு நமக்கு யாருக்குமே தெரியாது, வள்ளலாருக்கு இருந்த எதிர்ப்பு வந்து அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. காரணம் அவர் இதையெல்லாம் உடைச்சார். அவர் கடுமையான எதிர்ப்பு அவருக்கு எல்லாத்துகிட்டையும் இருந்தது. சைவர்கள்ட்ட இருந்து எல்லாரும் அவரை எதிர்த்தாங்க. ஏன்னா ஒன்று ஜாதி கிடையாதுன்னு உடைச்சார். இன்றைக்கி சமூக சீர்திருத்தம் சொல்கிறவங்கள்னால் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி அவங்க என்ன தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க, வெளியில் பேசுகிறாங்க, போயிடுறாங்க. அவர் காலத்து சூழ்நிலையில் இருந்து பார்த்துருக்கணும் என்ன. அப்படி ஒரு வேகத்தில் அவருடைய கருத்தை எதிர்த்தார்கள், அவருக்கு இடம் தர மறுத்தார்கள், அவர் மேலே வழக்கு போட்டாங்க. அவ்வளவும் தனி மனிதராக நின்னார். இன்றைக்கு மாதிரி கட்சி பக்கபலம் கிடையாது, ஜாதி பக்கபலம் கிடையாது, தொலைக்காட்சி பக்கபலம் கிடையாது, எதுவும் கிடையாது. தனி மனிதராக நின்னார். ஜாதியை உடைக்கிறதுக்கு முதல்ல தர்மசாலையை வச்சார். எல்லாரும் சமபந்தி உட்காருனார். அங்கே உடைஞ்சது ஜாதி. அது ஒன்றுமே யாராலையும் செய்ய முடியல. அதில் தான் எல்லாருக்கும் ரொம்ப எதிர்ப்பு கிளம்புனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த அருளாளர்கள்லாம் பாடிட்டு போயிட்டாங்க. இவர் வந்து செயலில் இறங்கிட்டார். செயலில் இறங்கி தர்மசாலையும் வச்சு ஜாதியே கிடையாது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? மேல் ஜாதியிலேருந்து கீழ் ஜாதி வரைக்கும் என்ன நம்ம வச்சுருக்கோம்? இன்னும் சில இடத்துல வச்சுருக்கோமே. மேல் ஜாதிக்காரங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த ஜாதிக்காரங்க சாப்பிட்லான்னு ஒரே இதில் உடைச்சார். அப்போ அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் அதை ஏன் அவங்க வெளிப்படையாக எதிர்க்க முடியலை அப்படின்னு சொன்னால், பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறாரு, எல்லாரும் அதை பாராட்டுறாங்க, உலகம் எல்லாம் இப்படி ஒருத்தர் பண்ணதே இல்லையே, இவர் இரக்கத்தினுடைய உருவம்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்கு விட வெளியில் வந்து எதிர்க்க முடியல. அதனால் எல்லாம் மறைமுகமாக எதிர்த்தான். ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்க. அவர் அதை பற்றி கவலையே படலை. என்னை இறைவன் படைத்தது எதுக்காக? இந்த உயிர்களுக்கு உதவி செய்வதற்காக. நான் அதை தொடர்ந்து செய்வேன்.
அதனால இன்னைக்கு தொடர்ந்து தர்மசாலை நடக்குது இல்லையா. எனக்கு கூட பல சமயங்கள் ஆச்சரியமா இருக்கும். ஆறுமுக நாவலர் போல படித்தவர், அவ்வளவு ஆழ்ந்த அறிஞர், ஏன் வள்ளலாரை வந்து எதிர்த்தார்னு எனக்கு இன்னும் புரியலை. ஒருவேளை அந்த பழமையான சடங்குகளில் ஊறி வந்ததுனால அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவரால் வெளியில் வர முடியல. இல்லைன்னா நல்ல தமிழறிஞர், நல்ல சைவ அறிஞர், அவ்வளவு பெரிய தொண்டு செய்திருக்கிறார். என்ன ஏன் பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்தது கூட அவர் தான் சொல்லுவாங்க. இலங்கையில் அவர் பணிபுரிந்த காலத்தில், அதனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் நமக்கு ஆறுமுக நாவலரும் கதிரை வேலரும் ரெண்டு பேரும் வள்ளலாரை எதிர்த்தவர்கள். வள்ளலாரை எதிர்த்தார்கள்னா அவர்கள் அருட்பாவை எதிர்த்தார்கள். வள்ளலாரை தனிப்பட்ட முறையில் அவங்க எதுக்க முடியல, அதான் அது நமக்கு இன்னும் புரியாத புதிர். ஆமாம், திருவிக்கா ரொம்ப உணர்ந்து எழுதியிருக்கிறார், நான் கதிரவேலருடைய மாணவராக இருந்தேன், தெரியாமல் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அந்த போராட்டத்தை எழுதியிருக்கிறாரு. ஆறுமுக நாவலரை பற்றி எழுதுகிறவங்களும் பின்னாளில் அப்படி எழுதியிருக்கிறார். எனக்கு ஆறுமுக நாவலர் மேலே மதிப்பு உண்டு. இதை விட்டுட்டால், ஏன்னா அவர் செஞ்ச தமிழ் தொண்டுக்கா திருவிக்கா மாதிரி அவர் வந்து உணர்றதுக்கு தருணம் இல்லை. என்ன ஒரு காரணமாக இருக்கக்கூடும்னா, ஆறுமுக நாவலருக்கு பெருமானுடைய பாடல்கள் படைப்புகள் முழுவதும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. ஏன்னா இது வெளியானது பின்னால் தானே, அதனால் அவர் கிடைச்சதை வச்சுட்டு ஏதோ ஒரு அவசர கோலத்தில் அவர் வந்து இந்த மாதிரி ஜாதி கட்டுப்பாடை எல்லாம் உடைச்சிட்டாரு, சமய கட்டுப்பாடை உடைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கலாம். இருக்கலாம், தூண்டுகோலாகவும் இருக்கலாம், சரியில்லை இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். அது சரி, முடிஞ்சு போன கதை, அதனால் நான் ரொம்ப அதை பற்றி பேச விரும்புகிறதில்லை. எனக்கு கூட சில உடன்பாடும் கிடையாது அதை பற்றி பேசுகிறது. ஆறுமுக நாவலர் வழக்கு தொடுத்தது, வள்ளலார் அது வள்ளலார் ஒன்றுமே செய்யலை, அந்த வள்ளலார் குழுவினர் அதுக்கு பதில் சொன்னது, இதையெல்லாம் வெளியிடுறதுலையோ இதை பற்றி பேசுவதிலையோ எனக்கு உடன்பாடு கிடையாது. உண்மையிலேயே நான் அதை வந்து விரும்பவில்லை. யாரும் புத்தகங்களில் அதை எழுதினாலும் கூட நான் விரும்புகிறதில்லை, அதை ஆதரிக்கிறதும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து சைவர்களே அவர்களுடைய மேடையில் வந்து அருட்பா பாடிட்டுருக்குறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல கோயில்கள்லேயே வந்து ஜோதி 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 சுயம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 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 காலம் முடிஞ்சு போச்சு. அது ஆறுமுக நாவலர் கதிரவேலரோட அந்த காலம் முடிஞ்சு போச்சு. திருவிக்கா காலத்திலேயே மாறுதல் வந்துடுச்சு. இப்போ வள்ளலாரை பார்க்குற பரந்த பார்வை, ஆழமான பார்வை அப்போ இல்லை. இவருடைய புத்தகம் முழுவதும் வெளிவந்த பிறகு நமக்கு அவருடைய முழு கோணம் புரிகிறது. அதனால் அது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அதை விட்டுறலாம். இதை பொறுத்த வரைக்கும் 21 தெளிவு இல்லையா சார். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தியானம் எங்கே வற்புறுத்தப்படுகிறது, ஏன் வற்புறுத்தப்படுகிறது. இப்போ சாதாரண விதியை திருப்புங்க. சாதாரண விதியில் முதல் பகுதியில் கடைசி பற்றி பாருங்கள். சாதாரண விதி ஆரம்பமே தியானத்தில் தான் ஆரம்பமாகும். சாதாரண விதி ஒன்று படிங்க. சூரிய உதயத்திற்கு முன் சித்திரை நீங்கி விழுந்து சூரிய தரித்து வேண்டும். இப்போ எங்கே கடவுள் தியானம் செய்தல் வேண்டும்ல தானே ஆரம்பமாகுது. சரி, இப்போ அதே இது இங்கே பாருங்கள். சிறப்பு விதியில் ஒன்றும் ரெண்டும் அதை அப்படி பிரிக்கக்கூடாது, ஒன்றும் ரெண்டையும் சேர்த்து தான் போட்டிருக்கணும். இவங்க பிரித்து போட்டிருக்கிறாங்க, அதை படிங்க. முதல் விதி, நித்தியம் சூரிய உதயமாக 5 நாளைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழுதல். இரண்டாவது, எழுந்தவுடன் விபூதி தரித்து சற்று நேரம் செவ்வையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து எழுதல். அப்போ ஒன்றும் ரெண்டும் சேர்ந்து தான் வரும். இந்த அங்கே அங்கே ஒன்று எழுது ரெண்டு எழுதியிருக்கு பாருங்கள், எழுந்து விபூதி தரித்துன்னு, அதே தான் இங்கே வருது பாருங்கள். இங்கே பிரிச்சுருக்காங்க, இவங்களாக பிரிச்சுருக்காங்க, இந்த பதிப்பிச்சவங்களாக பிரிச்சுருக்காங்க. மற்றபடி ஆரம்பமும் எதில் ஆரம்பமாகும், தியானத்தில் தான் ஆரம்பமாகும். சரியா, இப்போ சாதாரண நித்திய கர்ம விதியினுடைய கடைசி பற்றி படிங்க, பக்கம் 340-11. இந்த தேகத்தில் பூர்வ மத்தியில் நமது ஆன்மா அறிவுகின்ற கற்பூரத்தில் கடவுள் அருளுகின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாக அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய
காருணியத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும். சிவ பஞ்சார ஞாபகம் செய்தல் வேண்டும். பஞ்சாட்சரம் பஞ்சம் அஞ்சு அக்ஷரம் எழுத்து ஞாபகம் செய்தல் வேண்டும், நினைக்க வேண்டும், நினைத்தல் தியானம். சரியா? சரி, இப்போ நான் சொல்கிற பக்கத்தை திருப்புங்க. பக்கம் 345 உபதேச குறிப்புகள். அது முழுவதும் படிக்க வேண்டாம், நான் சொல்கிறத படிங்க. முதல் வரி படிங்க. அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கின்ற நாலிடத்திலும் கடவுள் பிரகாசம் உள்ளது. கடவுள் பிரகாசம் நாலிடத்தில் இருக்குது. சரி, அதனில் அவாரேன். அகம் அகப்புறம் புறம் புறப்புறம்னு அதுக்கு நாலு சொல்லியிருக்கார். அகம்னா உள்ளே, அகப்புறம்னா உள்ளே வெளியே, உள்ளினுடைய வெளிப்பகுதி. புறம்னா வெளியில், புறப்புறம்னா வெளியினுடைய வெளிப்பகுதி. நாலில் இருக்குது. சரி படிங்க. அதனில் காரியத்தாலுள்ள விவரம் பிண்டத்தில் அகம் ஆன்மா. நீங்க நீங்க வாரேன். கடவுள் பிரகாசம்னா வெளிச்சம், கடவுளுடைய திருவருள் வெளிச்சம், பிரகாசம்னா வெளிச்சம். அது காரியத்தால் உள்ள விவரம். தத்துவ சொற்கள் ரெண்டுண்டு, ஒன்று காரணம் இன்னொன்று காரியம். காரணம் நுண்மையானது, காரியம் பருமையானது, அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய செயல். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காரணத்தை பெரும்பாலும் பெரிய பல இடங்களில் நீங்கள் பார்க்க முடியாது. அது நுண்மையாக உள்ளே இருந்து வேலை செய்யும். காரியம் வெளிப்படையானது. சரி, இப்போ கவனிங்க. இப்போ படிங்க. பிண்டத்தில் அகம் ஆன்மா. பிண்டத்தில் அகம் ஆன்மா வாரேன். பிண்டம்னா உடம்பு. பிண்டம்ங்கிறதுக்கு பகுதின்னு அர்த்தம். அண்டம்னா உலகம். உலகத்தில் உள்ள ஒரு பகுதி பிண்டம். முழுமையாக இல்லையே, இது ஒரு பகுதி தானே. பல உடம்புகள் சேர்ந்து தான் உயிர் தொகுதி, அப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து தான் அண்டம். அதனால் இதில் உள்ள ஆன்மா தான் அகம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அதை குறிச்சிக்கோங்க. அது அகம். அப்போ அகப்புறம் என்னது? பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன். அதுக்கு அடுத்த ரெண்டாவது வரியில் கொடுத்துருக்கு பாருங்க. அப்போ ஆன்மாவினுடைய வெளிப்பக்கம் ஜீவன். சரி, அதுக்கு அடுத்தது பிண்டத்தில் புறம் கரணம். கரணம்னா அந்த கரணம்னு அர்த்தம். உள்கருவின்னு தமிழில் அர்த்தம். மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு உள்கருவி இருக்குது. அதுக்கு தான் அந்த கரணம்னு பேர். அதுக்கு பேர் தான் புறம். புறப்புறம் எது? கண் முதலிய இந்திரியங்கள். கண் முதலிய இந்திரியங்கள் அஞ்சு. கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் உடல். இதுதான் அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். மறக்காதே, ஆன்மா, ஜீவன், அந்தக்கரணங்கள், இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அஞ்சு, அறிவு இந்திரியங்கள், அறிவு பொறிகள் அஞ்சு. சரி, இதில் வந்து இது காரியத்தால் உள்ள விவரம். செயல்படுறதில் கடவுள் பிரகாசம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வரார். அதில் இந்திரியங்கள்லாம் காரியத்தில் இருக்கும், ஆனால் ஒரு இடத்துல காரணத்தில் நுண்மையாக இருக்கும். அது எங்கே சொல்லிட்டு வரார்? அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க. ஆகவே பிண்டத்தில் நாலிடம், அண்டத்தில் நாலிடம் ஆக எட்டிடத்திலும் கடவுள் பிரகாசம் காரியத்தால் உள்ளது. இருக்கா? கீழிருந்து பத்தாவது வரி. காரணத்தால் உள்ள இடம் பிண்டத்தில் புருவ மத்தி. குறிச்சுக்கோங்க. காரணம்னா என்ன சொன்னேன்? நுண்மையான வெளிச்சம், பிரகாசம். அதாவது இப்போ நான் சொல்கிறத பாருங்கள், இங்கே கவனிங்க. தீபத்தினுடைய ஒளி வந்து காரிய ஒளி. இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஒளி இருக்குது, அது நமக்கு தெரியாது. அது உள்ளொளி, அது காரண ஒளி. அது இருக்க போய் தான் இது வெளியில் ஒளியாக நமக்கு தெரியுது. இதுதான் காரண ஒளி. இது மாதிரி இந்த பிண்டத்தில் புருவ மத்தியில் கடவுளுடைய பிரகாசம் நுண்மையாக
நம்முடைய புறக்கண்களுக்கு புலப்படாமல் சூக்குமமாக இருக்கிறது. அது இந்த புருவ மத்தி. இப்போ சாதாரண விதியில் என்ன சொன்னார், புருவ மத்தியில்னு சொன்னார். இதே தான் இந்த உபதேச குறிப்புலையும் சொல்கிறார். ஆனால் அதுக்கு என்ன சிறப்புன்னு சொல்கிறார், ஏன்னா கடவுளுடைய காரண பிரகாசம் இங்கே விளங்குகிறது. சரி, இது ஒன்றா. அடுத்தது அதை குறித்து வச்சுக்கோங்க, பக்கமும் அந்த இடத்தையும் குறித்து வச்சுக்கோங்க. ஏன் பெருமான் சொல்கிறாருங்கிறத விளங்கிக்கணும். நம்ம வெளியிலேயே போல அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சொல்லை வச்சே தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். பக்கம் 369 எடுங்க. முதல் பத்தி பாருங்க. அந்த முதல் பத்தியினுடைய கடைசி வரியிலிருந்து 4வது வரி மேலே அதை படித்து படிங்க படிங்க. மேலும் முதல் பத்தி கடைசி வரியிலிருந்து மேலே 4வது வரி. மேலும் ஆன்மாவுக்கு சகல விளக்கமாகிய சாக்கியஸ்தானம் லலாடம் ஆதலால் விசேஷம் சிறந்து லடாயத்தில் விசேடம் சிறந்தது லலாடத்தில் மூக்குநுனியாகிய புருவமத்தி. இங்கே பாருங்க, சாக்கிரம் அப்படின்னு சொன்னால் தமிழில் நனவுன்னு அர்த்தம். இப்போ வந்து நாம் எல்லாரும் சாக்கிர நிலையில் இருக்கிறோம், அதாவது நனவில் இருக்கிறோம். இதுதான் நனவு. அதுக்கு அடுத்த நிலை என்னது? கனவு. அதுக்கு அடுத்த நிலை தூக்கம். உங்களுக்கு இப்போ புரியுதுல்ல, நனவுன்னா விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையில் சகல விளக்கமாகிய சாக்கிரஸ்தானம் எல்லாம் விளங்குதா? நாம் இப்போ விழிச்சிருக்கிறோம். இந்த நிலையில் சாக்கிரஸ்தானம் லலாடம், இந்த விழிப்பு நிலைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இடம் நெற்றி. இதான் லலாடம். இந்த லலாடம் ஆதலால் விசேஷம் சிறந்தது. விசேஷம்னாலே சிறந்தது. இந்த உபதேச குறிப்பில் ரெண்டு சேருது பாருங்க. விசேஷம் சிறந்ததுன்னா மிகச்சிறந்தது. லலாடத்தில் இந்த நெற்றியில் மூக்கினுடைய நுனி ஆகிய புருவமத்தி. மூக்கினுடைய நுனி இது, மூக்கினுடைய அடி இது, சரிதானா? மரத்தினுடைய நுனி இது, மரத்தினுடைய அடி இது. அதனால் புருவ மத்தி வந்து மூக்கினுடைய நுனி. இந்த லலாடமாகிய நெற்றியில் மத்தி என்று சொல்லப்படுகிற இந்த புருவ மத்தி இருக்கே அது சிறந்தது. ஆ சொல்லுங்க. இதற்கு அனுபவ சித்திகள் திரயோத திரையோத சாந்தம் வரையும் உண்டு. திரையோத சாந்தம்ங்கிறது அது ஒரு 13வது நிலை. அதுக்கு இப்போ நம்ம போக வேண்டாம். அப்போ இந்த இடத்துல அனுபவ நிலைகள் உண்டுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ இப்போ வள்ளலார் இங்கே சொல்கிறதுனால என்ன தெரியுது? நம்மை போல விழிப்பு நிலையிலே வந்து எந்த இடம் ரொம்ப முக்கியமானது? உடலில் கடவுள் காரண பிரகாசம் சிறந்து விளங்குகின்ற மூக்கினுடைய நுனியாகிய புருவ மத்தி. அவர் தியானம் எங்கே பண்ண சொல்லியிருக்கிறாரு? புருவ மத்தியில். அப்போ புருவ மத்தியில் தியானம் பண்ணுகிற சிறப்புனுடைய காரணம் வள்ளலார் சொல்கிறது விளங்குது, சரியா? இப்போ இன்னொரு பக்கம் எடுங்க. பக்கம் 413 கரண ஒழுக்கம் படிங்க. கரண ஒழுக்கம். கரணம் ஒழுக்கமாவது மனதை சிற்சபை என்னும் அறிவாக கருதி ஆக்கல். அறிவு ஆகிருதி ஆக்கல். இதன் பூர்வத்தில் புருவ மத்தியில் நிற்க செய்தல். இதன் பூர்வத்தில், பூர்வத்தில்னா தொடக்கத்தில், புருவ மத்தியில் நிற்க செய்தல். மனதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சிற்சபை என்று சொல்லக்கூடிய அறிவு உருவமாக ஆக்குதல். ஆகிருதி என்றால் உருவமாக, அறிவு உருவமாக மனதை செய்ய வேண்டும். அது இப்போ கருவியாக இருக்குது, அது அறிவற்ற ஆற்றலாக இருக்குது. அறிவற்ற ஆற்றல், மனது வந்து ஒரு கருவி, அறிவு கிடையாது. அதுக்கு அது வாட்டுக்கு ஆற்றல், அது வாட்டுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கும் அதனுடைய இயல்பு படி. அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புருவ மத்தியில் இழுத்து நிறுத்துதல்ங்கிறார். எப்படி? துர் விஷயத்தை பற்றாது இருக்க செய்தல் அப்படிங்கிறதன் மூலமாக அதை இழுத்து புருவ மத்தியில் நிறுத்துங்கிறார்.
அப்போ புருவம் மத்தியில் நிறுத்தினால் மனத்தை கூட எதா மாற்ற முடியும், அறிவு உருவமாக மாற்ற முடியும். அது ஒரு கருவி, அதை கூட மாற்ற முடியும். அறிவு ஆகிருதி ஆக்கல் என்று, அது ஒரு அடிப்படை பயிற்சி. சரி, இப்போ திருமுகங்களுக்கு வரீங்களா? திருமுகங்கள் பக்கம் 479, திருமுகம் 3. முழுதும் படிக்க வேண்டாம், கடைசியில் உள்ளதை படிங்க பார்ப்போம். இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளுடைய பதங்களும் நிறுத்தி படிங்க. திருமுகம் பிரம்ம பிரம்ம விஷ்ணு. இந்த திருமுகத்தில் வள்ளலார் எழுதின கடிதம், இருக்க ரத்னமுதலியார் எழுதின கடிதத்துக்கு பதில் கடிதம், இது மூணாவது கடிதமாக இந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. ரத்னமுதலியார் எழுதின கடிதம் நமக்கு கிடைக்கல. அவர் என்ன கேட்டிருக்க கூடும்னா, எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்கன்னு கேட்டிருக்க கூடும். அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இவர் எழுதின பதிலிருந்து தெரியுது. பதிலிருந்து கேள்வி தெரியும்ல, அது மாதிரி இவர் எழுதின பதிலிருந்து தெரியுது. இவர் அப்போ அந்த உபதேசத்தை எழுதுகிறார். அந்த உபதேச பகுதி உங்களுக்கு அந்த கடிதத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கடிதம், நம்ம போல் அன்பர்கள் பின்பற்ற வேண்டிய உபதேசங்களை பெருமான் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே உபதேசங்கள் பெருமானுடைய பாடல்கள்லேயும் வருது, பின்னால் வருது. ஆனால் உரைநடையில் இருக்கிறதுனால நமக்கு தெளிவாக தெரியும். அதனால் இதை கொஞ்சம் வாசிக்க சொல்கிறேன், இதை கொஞ்சம் விரைந்து வாசிக்கலாம். சரி, அதனால் கொஞ்சம் விரைந்து வாசித்து புரிச்சுக்கலாம். சரி சொல்லுங்கள். பிரம்ம விஷ்ணு ருத்ராகளுடைய பதங்கங்களும் அந்த கர்த்தாக்களும் அவர்களால் சிருட்டி திதி சகங்காரம் சங்காரம் செய்யப்பட்டு வருகின்ற தேகாகதி தேகாதி பிரபஞ்சங்களும் பிரபஞ்சங்களும் அனித்யம் அனித்யம். இருங்க, பிரம்மா விஷ்ணு உருத்ரன் இதெல்லாம் ஒவ்வொரு பதவி. இது யாருடைய பதவின்னா, உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் உள்ள ஆட்கள்லாம் தவம் பண்ணி நல்ல பக்குவமடைந்து இறைவர்கிட்ட வேண்டி இந்த பதவிகளில் போய் இருக்கலாம். அப்படி போனால் பிரம்ம பதவியில் உலகத்தை படைக்கிற அருள் நமக்கு கிடைக்கும், ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், கடவுள் நமக்கு கொடுப்பார். விஷ்ணுவானா படைக்கிற சக்தியும் உண்டு, காக்கிற சக்தியும் உண்டு. ருத்ரனானா படைச்சு காத்து அடக்கிற சக்தி, அழிக்கிற சக்தி உண்டு. இதெல்லாம் வந்து பதவிகள். எப்படி ஒரு நிறுவனத்தில் மேற்பார்வையாளர் துணை மேலாளர் மேலாளர் கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஆண்டவருடைய அருளினாலே இந்த பதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அவைகளால் சிருஷ்டி திதி சங்காரம் அப்படின்னு சொன்னால் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் அடக்குவித்தல், இந்த மூணும். இது துரிசி நீக்குவித்தல்னு பெருமான் தன்னுடைய விண்ணப்பத்தில் சொல்கிறார். இந்த மூணும் செய்யலாம். இதைத்தான் படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க எதையெல்லாம் படைத்து காத்து அழிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகங்கள், இதில் உள்ள பொருள்கள், இதில் உள்ள உயிர்கள், இதையெல்லாம் படைக்கிறாங்க. உயிரை படைக்கிறதுனா உயிரை உருவாக்குறது கிடையாது. உருவாக்குதல்னா ஒன்றுமே இல்லாத ஒன்றை புதுசாக பண்ணுறது. படைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒன்று இருக்குது அதை இன்னொன்னோட சேர்க்குறீங்க. இப்போ சாமிக்கு வந்து பொங்கல் படைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோமா இல்லையா, பால் பொங்கல் செஞ்சு படைக்கிறது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், பால் இருக்குது அரிசி இருக்குது, அதை உருமாற்றம் செஞ்சு நாம் வந்து அங்கே கொண்டாந்து படைக்கிறோம். அது மாதிரி உயிர் இருக்குது, உயிர் இல்லாத மாயைன்னு ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த உயிரை இந்த உடம்புக்குள்ளே விட்டு இந்த உலகத்தில் நடமாட விடுறார், அதுதான் படைத்தல். அதனால் படைத்தல்னால் புதுதாக ஒன்று உருவாக்குதல் இல்லை. என்ன இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது எல்லாமே அனித்யம். நித்தியம்னா நிலையானது, அனித்தியனும் நிலையில்லாது. அப்போ என்ன அர்த்தம் வரும், ஆழி பேரலை வந்து ஆயிரக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் எல்லோரும் அழிஞ்சு போவாங்க, பூமி கடலுக்குள்ளே போயிடும், அதனால் இது நித்தியம் இல்லை.